இயேசுவை குறித்து கூறியதை நாம் அந்த ஆடியை வாசித்து கேட்கின்றோம். திருமண
பயன்படுத்த நிகழ்வாக அமைந்தது. அந்த திருமணத்தினுடைய நல்ல அருளை நாளும் நாம் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த வேண்டுதலோடு இந்த நாளினுடைய பணியை கொண்டு ஜெயிக்க நாம் கொள்வோம். நாமும் இறுதி தீர்வை நாளின் போது இவர் என்னுடைய அன்பாக நான் கூறிப்படுகிறேன் என்று தந்தையாக அவள் நாம் ஒவ்வொருவரையுமே பார்த்து கூறும் அளவுக்கு நம்முடைய வாழ்வு மேன்மையான ஒரு நல்ல வாழ்வாக அமைந்த அருள் வெளியை பணியிலே பங்கெடுத்து நாம் ஜெயிப்போம். இத்தூய மனைவிகள் முடியாத மனித கிடையாது. Oh.
எங்களது
வீட்டிலே அமர்ந்தவராக வணக்கத்துக்குரிய மனிதர்களாக இந்த பெருவிழாவிலே தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே முடிந்தவராயும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மிலே எழுச்சி பெற செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை இன்னரசத்து மீண்டும் அழைத்துச் செல்லவும் விடவாரார். ஆகவே நாங்கள் மாணவர்கள் அனைவரோடும் சேர்ந்து உண்மை புகழ்ந்து அக்கழித்து சொல்வதாவது: உம்மை
நீ
Thank you.
Yeah.